ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்பைஸ் அப் பை ஸ்வாதி. நான் இன்றைக்கும் சூப்பரான ரெசிபியோட உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த மேகி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சைனீஸ் ஸ்டைலில் சில்லி அண்ட் கார்லிக் ஆட் பண்ணி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த மேகி ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் எனக்காவது ஒரு நாள் நாம் நம்ம கிட்ஸ்க்காக பண்ணி கொடுக்கறதுல தப்பே இல்லைங்க. இந்த ரெசிபிக்காக நான் எல்லோ அண்ட் ரெட் கேப்சிகம் அண்ட் பர்பிள் கேபேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் வெஜிடபிள்ஸ் டோட்டலி யுவர் சாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், லைக் கேரட், கேபேஜ், க்ரீன் கேப்சிகம், பீன்ஸ், எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக நீங்கள் எடுக்கும்போது கிட்ஸுக்கு ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்கும், அண்ட் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எடுத்து வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரெண்டுமே சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கணும். அண்ட் ஆனியன் கொஞ்சம் பெருசாக சாப் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம கிரேவிக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதை நல்லா சூடாக்குறோம். தண்ணி சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நூடுல்ஸை உள்ளே போட்டுடலாம். இந்த இடத்துல நிறைய பேர் நூடுல்ஸ் பிரேக் பண்ணி உள்ளே போடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பிரேக் பண்ணாமல் போடுங்க. உங்களுக்கு கிட்ஸ் எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி லென்த்தியான நூடுல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நூடுல்ஸ் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த மேகி வேகிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். பட் வேகிறதுக்கு ஒரு 10 seconds முன்னாடியே நீங்கள் வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க, ஏன்னா அந்த சூட்லேயே அது இன்னும் நல்லா வெந்துடும். இப்போது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் நம்ம அதை ஃபில்டர் பண்ணி நான் ஒரு கொலண்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். நூடுல்ஸ் வேக வைக்கும்போது ஒரு சிலர் அதில் ஆயில் ஆட் பண்ணுவாங்க ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண பிறகு ரன்னிங் வாட்டரில் ஒரு தடவை ரின்ஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நூடுல்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நல்லா ரன்னிங் வாட்டரில் ரின்ஸ் பண்ணி நான் நூடுல்ஸ் தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த ஃபுல் ரெசிபியும் நான் பட்டரில் பண்ண போகிறேன். பட்டரில் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸ்பெஷலி இந்த கார்லிக் அண்ட் ஆனியன் பட்டரில் சாட்டே பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன் அந்த கார்லிக் போட்டு நான் சாட்டே பண்ணுறேன். தென் கம்ஸ் க்ரீன் சில்லி அண்ட் ஆனியன், இது ரெண்டும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த சில்லி கார்லிக் மேகி நம்ம சைனீஸ் ஸ்டைலில் பண்ணுறதுனால வெஜிடபிள்ஸ் ஆஃப் குக்டாக இருந்தால் போதும், ரொம்ப ஃபுல்லாக சாட்டே பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அப்போ தான் அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த கேபேஜ் நான் இப்போ ஆட் பண்ணலை, சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நல்லா சாட்டே ஆகிடுச்சு. இப்போது சாசஸ் ஆட் பண்ண வேண்டிய டைம். அதுக்காக நான் டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் அண்ட் சோயா சாஸ் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நாம் ஆட் பண்ணியிருக்க சாசஸ்லேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இந்த வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனியாக சால்ட் ஆட் பண்ணலை. மோரோவர் நான் ஆட் பண்ணியிருந்த பட்டரும் சால்டட் பட்டர், ஸோ நான் சால்ட் இங்கே ஆட் பண்ணலை. நாம் ஆட் பண்ணியிருக்க எல்லா சாசஸும் வெஜிடபிள்ஸோட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மேகி பேக்கெட்டில் இருக்க அந்த மேகி மசாலாவை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாப் பண்ணி வச்சுருந்த பர்பிள் கேபேஜை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறதுனால அந்த க்ரன்ச்சினஸ் லாஸ் ஆகாமல் இருக்கும். நம்ம பாயில் பண்ணி ரின்ஸ் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சால்ட் லெவல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருந்த மேகி மசாலாலையும் கொஞ்சம் சால்ட் இருக்கும், ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னமும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா செஷ்வான் சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியிருந்த எல்லா சாசஸுமே நல்லா மேகியோட கோட் ஆகிடும். ஃபினிஷிங் டச்சாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் சாப் பண்ணி மேலே கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க, இது மேகி நூடுல்ஸா ஹக்கா நூடுல்ஸான்ற கன்ஃபியூஷன் அவங்களுக்கும் வந்துடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் மீ வித் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.